ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து 9th டென்த்து போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, 10th 11th போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, 11th 12th போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு கொரோனா டைமில் உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப கம்மியான டைம், பட் பேட்டர்னும் சரி போர்ஷனும் சரி ரொம்ப அதிகம். எப்படி படிக்கலாம், என்ன செய்யணும்ன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஓகேங்களா, இது வந்து ஃபுல் ஆஃப் ஆல் என்ன, நான் மட்டும் யோசித்து இந்த வீடியோ பண்ணலை. ஒரு சார்கிட்ட ஒப்பீனியன் கேட்டேன், ஒரு டீச்சர்ஸ் கிட்ட ஒப்பீனியன் கேட்டேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன ஒரு சில மெத்தடை தான் இந்த ஒரு வீடியோவில் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி என்னுடைய மாடலேஷனில் சொல்ல போகிறேன். ஓகேவா, இது வரைக்கும் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் பட்டன் ஆல் கொடுத்துக்கோங்க. ஆல் கொடுத்துட்டீங்கன்னா நான் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஸ்பீடாக வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகேவா, ஸோ நோட்டிஃபிகேஷன் ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று வந்து ஒரு இன்சிடென்ட் ஆச்சு. ஓகேவா, நேற்று வந்து ஒரு நியூ லான்ச் அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதுக்கு பண்ணியிருந்த போது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட பேசிக்கிட்டே தான் அந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு, அந்த ஃப்ரெண்டு என்ன ப்ரோ பேசிக்கிட்டே வீடியோ அப்லோட் பண்ணி அப்படின்னு சொன்னா, சப்போஸ் நோட்டிஃபிகேஷன் போகாமல் இருந்துச்சுன்னா அந்த பையன் எப்போ யூடியூப்ல போறானோ அப்பதான் அந்த வீடியோவை பார்த்துருக்க முடியுமே தவிர அவர் தெரிஞ்சிருக்காதுல. அப்படி ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்றோன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு, அதுக்காக தான் சொல்றேன் நோட்டிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்றது. ஓகேவா, ஓகேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லா பசங்களையும் வச்சுக்கலாம், நீங்க வந்து 9th படிக்கும்போது கன்ஃபார்மா 10th ரொம்ப டஃப் அப்படின்னு தான் நினச்சிருப்பீங்க. 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப ஸோ ரொம்ப டஃப், அது எப்பரா ஒரு புக்கு, தமிழ் வந்து ஒரே புக்கு தான் இருக்கும், இங்கிலீஷ் ஒரு புக்கு, மேக்ஸ் ஒரு புக், சயின்ஸ் ஒரு புக், எல்லாத்துக்கும் ஒரே புக்கு எப்பரா, 9th வரைக்கும் தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் ஒரே புக்கில் படிச்சிருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கும்போது இது எப்படி தனித்தனியாக இருக்கும், அது வேற பயமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் 10th வந்து ஆஃப் ஏலி எல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மைண்ட் செட் வந்து ஓகே பார்த்தாச்சு, ஓகே முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் தோணிருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா பார்த்தோம், விச் மீன்ஸ் அதையே படிச்சிருக்கோம் பரவாயில்ல, அதுக்கான மைண்டு வந்து நம்ம கிட்ட நம்மளுடைய கெப்பாசிட்டின்றது நம்மளுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓகேவா, அது விச் மீன்ஸ் நம்மளுடைய கெப்பாசிட்டின்றது வயசுக்கு ஏற்ற மாறும். அதுக்காக தான் இப்போ 6th வந்து இங்கிலீஷ் தமிழ் ஒரு புக்கு, மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் ஒரு புக்கு, மொத்தமாக 2 புக்கு தான் இருக்கும். அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவள் கடைசியில் 10th வந்து 5 புக்கு இருக்கும். அதுக்கப்புறம் 11th வந்தாவே அதுக்கும் மேலே ஒரு ஒரு இதுக்கு 2-2 புக்கு கூட இருக்கும்னு நினைக்கிறேன், 2-2 புக்கு இருக்கும். இப்படி இருக்கும்போது நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் TN கவர்மெண்ட்டுடைய பேட்டர்ன் அப்படின்றது இருக்குது, சிஸ்டம்ன்றது இருக்கா. ஓகேவா, இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் நான் சொல்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு மெத்தட், ஓகேவா, நீங்கள் வந்து 10th இருக்கட்டும், 11th இருக்கட்டும், 12th இருக்கட்டும், என்ன வேணால் பண்ணுங்கள். ஓகே, என்ன வேணால் பண்ணுங்கள், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறன்ற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து யாருமே ஓகே இந்த ஒரு புக்கை வந்து ஸ்ட்ரெயிட்டாக போன உடனே மெமரி போயம் படிக்கிறது, 5 மார்க் படிக்கிறது, 2 மார்க் படிக்கிறதெல்லாம் வேணாம். ஓகேவா, ஸ்கூல் திறக்கிற வரைக்கும் என்ன பண்ணுறது மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே, ஸ்கூல் திறந்து சரி, அதுக்கப்புறம் சரி, எல்லாமே சொல்கிறேன். ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடி விச் மீன்ஸ் கொரோனா டைமில் என்ன பண்ணலான்னா, 10th ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் 11th 12th யாராக இருந்தாலும் அந்த ஒரு புக்கை படிக்க வேணாம், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், படிக்க வேணாம், ஜஸ்ட் சும்மா பார்த்து அந்த புக்கை பழகிக்கோங்க. ஓகேவா, நம்ம கண்ணுக்கு அந்த ஒரு புக்குன்றது பழசாக தெரியணும், அது ஒன்று பண்ணவே கிளியராக முடிஞ்சிடும். ஓகேவா, அந்த ஒரு புக்கு நம்மளுக்கு பழசாக தெரிகிற அளவுக்கு நீங்கள் அந்த புக்கை திரும்ப சும்மா பேஜ் பார்த்த பேஜாக இருந்தாலும் திரும்ப திரும்ப பாருங்கள், சும்மா போர் அடிக்கும். ஸோ இதெல்லாம் படிக்கணும், படிக்கணும்னு மட்டும் நினச்சிக்கோங்க, படிக்க வேணாம். ஏன்னா டீச்சர்ஸ் ஒரு கிளாஸில் சொல்லி கொடுத்தாதான் நல்லா மெமரி ஆகுமே தவிர, எந்த ஒரு மெமரி போயமாக இருந்தாலும் 2 மார்க் 5 மார்க்காக இருந்தாலும் ஒரு டீச்சர் சொல்லி கொடுத்தா 10 நிமிஷத்தில் ஆகிடும், நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு 4 ஆகலாம். ஓகேவா, அதுக்காக தான் சொல்கிறோம். ஓகே, சும்மா படிக்கத்தான் தான் சும்மா ஒரு எக்ஸாக்டாக இருக்கிற ஒரு பிக் 5 மார்க் டீச்சர் சொல்லி கொடுத்தாலும் எனக்கு புரியாது, நான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாலும் சும்மா படிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டார்டிங்கில் உண்மையாகவே அதிக போர்ஷன் இருக்க போகுது, 10th பசங்களாம் ரொம்ப மோசமாக இருக்க போது ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்கன்றது எனக்கு தெரியும், 11th பசங்க 12th பசங்க எல்லாருக்குமே இதுதான் நடக்க போகுது. இந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் கிட்டே இருக்கிற அந்த ஒரு கெப்பாசிட்டியை தாண்டி ஸ்பீட், ஓகேவா, ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ஸ்பீட், ஸ்கூல் ரீஓப்பன் வேறு நவம்பர் டிசம்பர் இல்லை அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்பீடை நான் சொன்ன மாதிரி ஒரு மேக்ஸிமம் உங்களால் ஒரு வாரம் அது பண்ண முடியலாம், ஒரு ரெண்டு நாளாக அந்த புக்கை சும்மா பார்த்துட்டே இருங்க. அதுக்கடுத்து வந்து ஏதாவது சும்மா உங்களுக்கு தெரிஞ்சது 1 மார்க் கூறீங்க, ஸோ அந்த மாதிரி வேணால் சும்மா பார்த்துட்டு இருங்க. ஏன்னா ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து ஒரு டீச்சர் சொல்லி கொடுத்து படித்தாதான் ரொம்ப ஈஸியாகவே புரியும். ஓகேவா, அதுக்காக தான் நான் சொல்கிறேன், எந்த ஒரு பெரிய விஷயமெல்லாம் இல்லை. ஓகே, ஓகேங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எந்த ஒரு மெமரி போயமோ, ஸோ அதெல்லாம் எதுவுமே மனப்பாடம் பண்ண தேவையில்லை, நீங்கள் படிக்கிறத புரிஞ்சு படிங்க. ஓகேவா, ஸோ வந்து வேஸ்ட்டாக கூட போயிடலாம் இல்லையா, அந்த கொரோனா வந்துச்சு ஸோ மனப்பாடம் பண்ண எல்லாருக்குமே வேஸ்ட்டாக போயிடுச்சுன்றதா ஒரு முக்கியமான விஷயம். பட் நான் இந்த ஒரு வீடியோவில் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து டோன்ட் மெமரி ஜஸ்ட் லேர்ன். ஓகேவா, கற்றுக்கோங்க, எஜுகேஷன்றதே கற்றுக்கிறது தான் தவிர வேறு எதுக்குமே இல்லை, நீங்கள் கற்றுக்கிட்டாவே போதும், எல்லாம் லைஃப்பில் எல்லாமே கிடச்சிடும். ஓகேவா, புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் 100 மார்க் படிக்கணும்னால 80 மார்க்காக இருந்தாலும் நீங்கள் எழுதுறது உங்களுக்கு தெரிஞ்சு நான் எனக்கு புரிஞ்சது தான் நான் எழுதுறேன் அப்படின்ற அளவு இருந்தாவே போதும் தானே.
சரி ஓகேங்க, ஒரு சில ஸ்டெப்ஸ் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, டெஃபினட்டாக நல்ல மார்க் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ டென்த்தில் வந்து கொரோனா பேட்ச் வந்து யாருமே ஃபீல் பண்ண வேணாம், லெவல்த்து நல்லா படிங்க, டுவெல்த்து நல்லா மார்க் எடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.